மரணமில்லா பெருவாழ்வு பற்றி பேசும் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எந்த வகையிலும் பயன்படாதவன் உலகத்துக்கு வாழாட்ட அவசியம் இல்லை. சாவடானா அதே மகிழ்ச்சி, சாவதே மகிழ்ச்சி நான் வள்ளுவன். அவளது அறத்தை வலியுறுத்தி சொல்லுவான்னு வள்ளுவன். ஈதல் இயக்கடை கொடுக்க முடியாத நாள் எவந்தால் சாவதே நல்லதுன்னு சொல்லுவான். அப்படி ஏன் நிறைய என்ன ஏன் அப்படியெல்லாம் ஏன் அப்படி கடுமையாக பேசுகிறேன்னு கேட்டான். மனிதனாக பிறந்தால் மரணமில்லா பெருவாழ்வு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பு பெறுவதற்கு அந்த வாய்ப்பை பெறாவிட்டால் நான் இகழ்ந்து பேசுவேன். அவன்பால் உள்ள கருணையின் காரணமாக பேசுகிறேன். சாவியே நல்லது, நீ செத்து போடான்னு சொல்கிறது நான் எதுக்காக சொன்னேன்னா, பிறகு கொடுக்க முடியாவிட்டால் நீ எது வாழ்ந்து என்ன செய்யப்படுற, அந்த வாய்ப்பு உனக்கு அமையல, இல்லை சாவிடான்னு. அதுக்காக வல்லவன் சாக சொல்லலை. வல்லவருமான திருக்குறள் தொட்டவன் அந்த அவரே வருமோ? திருக்குறளை திருவருள் பாவி திருமந்திரத்தையும் திருவாசகத்தையும் படித்தவனுக்கு அந்த சூழ்நிலை வருமோ? வரவே வராது. தினம் நாமஜெபம் செய்கிறவனுக்கு வரும் வருமோ? தின நாமத்தை செய்யனால் நாமஜெயவரவனுக்கு வரும் வருமோ? தின நாமஜெயவனுக்கு அன்னதானம் செய்ய அன்னதான சுகக்கூடிய என்ன வராமல் போகுமோ? தின அன்னதானம் ஒரு மாதம் ஒருவருக்கு 20 அன்னதானம் செய்கிறவனுக்கு வரும் வருமோ? வரவே வராது. அப்படி வந்தாலும் அந்த வறுமை நீடிக்காது, செல்வம் பிறகுதான் செய்யும். ஆகவே வள்ளுவன் நம்மை சாப சொல்வது எதுக்குன்னு கேட்டான். சாபோட துன்பமானது இல்லை, அதுவும் இன்பம் இன்பம் தருவதே. பிறர் கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்தால் சாவது நல்லன்னு சொல்லுவான். இப்போ வல்லவன் எந்த அளவுக்கு புண்ணியவான்? வல்லவன் எந்த அளவுக்கு புண்ணியம் செய்தால் அந்த வார்த்தையை பயன்படுத்துவான். கொடுக்க முடியல வந்துச்சா, வறுமை வந்துச்சா, நான் பொல்லாத வறுமை வந்துச்சா, சாவிடா. ஏன் என்ன சாவ சொன்னேன்? வறுமை இனிமேட்டு வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன்? ஒன்று 2 பேர்த்து ஒரு மாதம் ஒரு கண்ணதான யோகியெல்லாம் நீ சாவிடாமல் அப்படின்னா அவள் சாவ சொல்ல அர்த்தம் இல்லை. நம்ம மேலே உள்ள அன்பின் காரணமாக சொல்கிறார் வல்லவன். ஆகவே மனிதனாக பிறந்தால் மரணமில்லா பெருவாள் பெற வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன உபாயன்னு கேட்டான். அது ஜீவகாணி ஒழுக்கம்தான். அதுக்கு தடையாக இருப்பதுன்னு கேட்டான். லோபித்தனம் தான். மற்றும் தடையாக இருப்பது கருணை இல்லாத மனைவி, அன்பு இல்லாத மனைவி, அன்னதான செய்வதற்கு துணை இல்லாத ஒரு மனைவியை பெற்றால் அவன் போன்ற பாவி இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.